எனக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கற்றுக்கிற வருமா அப்படின்லாம் யோசித்தேன். நான் வந்து 8th தான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏஜ் ஆனவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்ற ஒரு இதே இல்லை. நிஜமாவே சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்தது. டிசிஏ படிக்கணும்னு அடுத்து எனக்கு ஆசை வந்துருச்சு. திரும்ப இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆவல் வந்துருச்சு. எனக்கு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரில. நான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. நான் சொல்லி கொடுக்குற விதம் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஒரு என் பேர் வந்து அங்காளேஸ்வரி. நான் வந்து அழகர் கோயில் பொய்கைக்கரைப்பட்டியில் இருக்கேன். என் பையனுக்கு தான் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இதை தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் இது நம்ம பிடிச்சி மேலே விசாரிக்க வந்தோம். அப்புறம் எனக்கே படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நான் வந்து 8th தான் படிச்சிருக்கேன். எனக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கற்றுக்கிற வருமா அப்படின்லாம் யோசித்தேன். யோசிச்சு தான் வந்தேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு வந்துருச்சு. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ரோஹித் சார் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஏஜ் ஆனவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்ற ஒரு இதே இல்லை. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஐயோ எனக்கு வருமா அப்படின்னு சொன்னதுனால 4வது நாளே நான் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த விதம் வந்து எனக்கு திரும்பியும் போய் கற்றுக்கிறதும் அவங்க நல்லா தானே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தான் எங்கே கொஞ்சம் ஏற்பாடு எடுக்கணும்னு சொல்லி வந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நித்யா மேம் அவங்களும் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அஞ்சனா மேம் அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுத்தாங்க. நல்லா எல்லாருமே நல்லா பழக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கலாம். அப்புறம் பிசிஏ பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் இந்த கம்ப்யூட்டரில் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். டைப்பிங் பண்ணுறது, மவுஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறது, அப்புறம் எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அப்புறம் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது, பில் எப்படி முதல்ல முக்கியமாக பில் எப்படி போடணுன்றதை கற்றுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். நாங்கள் வந்து ஷோரூம் வச்சு பில் போடணும் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தோம். எனக்கு வந்து எனக்கு தெரியாது கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் இல்லை. தான் நான் தான் 8th படிச்சிருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. படித்து அதை கற்றுக்கலாம்னு எனக்கெலாம் வருமானலாம் யோசித்தேன். ஆனால் நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கு எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டது இல்லை. எனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் டிசிஏ படிக்கணும்னு அடுத்து எனக்கு ஆசை வந்துருச்சு. திரும்ப இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆவல் வந்துச்சு. நிறையா தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு இல்லை. இல்லை 8th தான் படிச்சிருக்கோம். எனக்கு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரில. நான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. டெய்லி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நல்லா பழகினாங்க. நான் சொல்லி கொடுக்குற விதம் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரிக்டாவோ திட்டுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீட்டாக எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. நல்லா சொல்லி கொடுத்தாங்க.